இப்ப லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பிஸ்னிக்கா கூட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அக்கா வரும்போது நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தா ஸ்வீட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. என்ன வச்சு கலாய்க்கிறதுக்காகவே இப்படி பண்றாங்க. ஆன்டி நான் 13th ஸ்டாண்டர்டுங்கிறேன். இந்த மசாலா வந்து மாமி போட சொன்னா அதனால நான் சேர்த்துக்கிறேன். हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके என்ன சமயம் இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் vlog தான் சண்டே இன்னைக்கு சோ லஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் நிறைய நாள் அப்புறமா நான் வந்து அக்கா அத்தானே மீட் பண்ணிருக்கேன் அவங்க ஈரோட்ல இருந்து இங்க வந்திருக்காங்க சோ கிட்டத்தட்ட 5 மாசம் குட்டீஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பி எல்லாரும் ஹாப்பியா விளையாடிட்டு இருக்காங்க லஞ்ச் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணல எல்லாமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ண ரெசிபீஸ் தான் எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக் பண்ணும்போது அந்த ரெசிபியோட கவர் பண்றேன் அப்புறம் இன்னைக்கு ஃபுல் டே எப்படி என்ஜாய் பண்றோம் என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கறத இந்த vlog ஃபுல்லா நீங்க பார்க்கலாம் நிறைய நாளைக்கு அப்புறமா ஒரு ஃபுல் டே vlog கவர் பண்ண போறேன்னு நினைக்கிறேன் சோ லெந்தா இருக்கும் ஆசைப்படுற ஏனா நிறைய பேர் கேட்டிங்க அக்கா வந்து குட்டி குட்டியா vlogs போடுறீங்க ரெசிபி வீடியோஸ் குட்டியா இருக்கு vlog போடுங்க அப்படினு சொன்னீங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பா பெருசா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க இப்போ லஞ்ச் என்னென்ன சமைச்சு வச்சிருக்கேன் அப்படினு காட்றேன் पूसनिका कूट्टुक्कु वेंदुट्टिरुक्कु अदुक्कप्रम मुल्लंगी कारकुलंबुक्कु फर्स्ट मुल्लंगिय वंदु वदक्किट्टिरुक्केन अदुक्कु वंदु ओरु कल चट्टियुम वच्चिरुक्केन कल चट्टि सूडानदुम नम्म तालिच्चु अदुक्कप्रम वेंगायम्ला सेर्त्तुक्कलाम सो इंगे कल चट्टि वंदु कारकुलंबुक्कु वच्चिरुक्केन सूडानदुम ना नल्लेण्णय सेर्त्तु तालिच्चु இது காரக்குழம்பு வச்சிரலாம் இங்க கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் இது வந்து பொரியலுக்கு வேற என்ன பாத்தீங்கனா அப்புறம் இங்க மோர் தாளிச்சு வச்சிருக்கேன் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் கனவா மீனும் இருக்கு அது வந்து பெப்பர் ரோஸ்ட் பண்ண போறேன் இதெல்லாம் தான் இன்னைக்கு லஞ்சுக்கு மீனும் அப்புறம் அப்பா வீட்ல ரசம் ஆல்ரெடி வெச்சது இருக்குன்னு சொன்னாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நடு நடுவுல வந்து இன்ட்ரஸ்டிங்கா குட்டீஸ் விளையாடுறது அத எல்லாமே வந்து கவர் பண்றோம் இப்போ லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கடைசியா இது மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும் கடைசியா பெப்பர் போட்டு இறக்கிட்டோம்னா இது முடிஞ்சிரும் அதுக்கு அப்புறம் நம்ம முள்ளங்கி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு स्प्राउट्स पोरियल रेडी இது வந்து இன்னைக்கு எடுத்து வச்ச கஞ்சி தண்ணி சரி அப்புறம் நம்ம பூசணிக்காய் கூட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டா அதுக்கு அப்புறமா இந்த vlog கண்டினியூ பண்றேன் ஜெய் ஜெயா பூசணிக்காய் சாப்பிடுங்க किचन ऑलमोस्ट ओदिकियाच्चु क्लीन पण्णियाच्चु साप्ट्टु मुडिच्चदुक्कु अप्पुरमा इरुक्कुर पात्रम्ला इरुक्कु सरि अत्ताला अंगे एल्लारुम उक्कांदिरुक्कांगा हॉल्ल फैमिलियोड सरि अंगे वंदु डिस्टर्ब पण्णक्कूडादु अप्पडिंगिरक्काग ना रूम्ल वंदुट्टे वीडियो कंटिन्यू पण्णलाम पडम पाक्कुरांगा अदा पडम पार्त्तुट्टु इरुक्कांगा सरि अदनाल डिस्टर्ब पण्ण वेंडाम अवंग वंदु अदिसियो पडम पाक्कुरदु अदु नरैय नाळैक्कु अप्पुरमा अवंग रिलैक्स पण्रांगा एनक्कु तेरिंजु ना वीडियो स्टार्टिंग्ल सोल्लिरुप्पेन 5 मासम 5 मासम किडैयादु ना वंदु अक्का अत्ताना पार्त्तु ஆல்மோஸ்ட் 9 मंथ्स ஆக போகுது. ஏனா டிசம்பர் கிறிஸ்மஸோட பார்த்தது. குட்டீஸ் எல்லாம் அவங்கள பார்த்து 5 मंथ्स ஆகுது. அக்கா வரும்போது நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தா அக்கா அப்புறம் அக்காவோட மாமியார் இருக்காங்கல ஆன்ட்டி அவங்களும் நிறைய கொடுத்து அம்ச்சிருக்காங்க. சரி அது உங்களோட காட்டலாம். எனக்கு வந்து एक्चुअली फर्स्ट டைம் அக்கா வந்து இப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வரது. எனக்கு என்னதான் நம்ம வந்து நிஜமா சொல்றேன் பீட்சா, 버거லாம் சாப்பிட்டாலும் அந்த நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல ஒரு சில ஸ்நாக்ஸ் அந்த டேஸ்ட் வந்து இப்போ இங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையில் கிடைக்கிறது கிடையாது நான் நிறைய இடத்துல தேடியும் இருக்கேன் அது மாதிரி விஷயங்கள்லாம் அக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டு சரி உங்களோட காட்டலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் நேற்றுக்கே எல்லாத்தையும் பிரித்தாச்சு இந்த தட்டை வடை இது அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆர்த்தி கூட இது வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து நேந்திரம் பழம் சிப்ஸு அதாவது நேந்திரங்காய் சிப்ஸ் இல்லை பழத்தில் போடுறது ஸ்வீட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இது கேரளால இன்னும் டேஸ்டா இருக்கும் ஈரோட்ல உள்ளது நான் இது கேரளா கத்துக்கு போனா இல்ல அங்க செய்றது இன்னும் டேஸ்டா இருக்கும் மேபி இது எனக்கு தெரியல நான் டேஸ்ட் பண்ணதுல மேபி இது மேபி இது மேபி இதுவும் அதே டேஸ்ட்ல இருக்கலாம் அப்புறம் இது என்னோட அல்டிமேட் ஃபேவரட் னு நான் சொல்லுவேன் இந்த முறுக்கு இதுலயே வந்து பூண்டு फ्लेவர்லயே இருக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும் செம்ம டேஸ்டா இருந்துச்சு நேத்தி நான் வந்து ஒரு 10 15 கிட்ட சாப்பிட்டுட்டேன் இத அப்புறம் அச்சி முறுக்கு அப்புறம் இது இங்க வாங்குனதுதான் அப்புறம் இது வந்து அந்த ஆல்வலி சிப்ஸ் இருக்குல அப்படியே ரவுண்ட் சிப்ஸ் இது வந்து குச்சி சிப்ஸ் அப்புறம் ஆன்ட்டி வந்து அதாவது மருந்து அடிக்காத மஞ்சள் வந்து அங்க
அங்கிள் வந்து செய்வாங்க ஸோ அங்கே ஏதோ அந்த மாதிரி அரைச்சி கொடுத்துருக்காங்க அதை நான் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு அப்புறம் ஹைடன் சீக் பிஸ்கெட்ஸ் அப்புறம் நிறைய சாக்லேட்ஸ் இருந்தது அது ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்புறம் இது ஏதோ பிஸ்கெட் போல் எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது தேங்காய் பிஸ்கெட் மாதிரியும் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் நிறைய கேஷ்யூ நட்ஸ் இது வந்து பன் ரொட்டி அங்கே வாங்கியிருக்காங்க இதுவும் கொய்யாவும் வாங்கிட்டு வந்தாங்க அந்த கொய்யா பழம் வந்து அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு அப்புறம் இந்த கேஷஸ் வந்து ரொம்ப கம்மி பன் ரொட்டியில் மேபி அங்கே நிறைய விலையுதுல இது 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் இது போக ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் நாட்டுக்கோழி முட்டை ஸோ அங்கே வந்து அக்கா நிறைய கோழி வச்சுருக்கா நிறைய இல்லை 2-3 கோழி வச்சுருக்கா ஆன்டியோ வச்சுருக்காங்க ஸோ அப்படி அவங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும் வேறு என்ன அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆன்ட்டி வந்து நிறைய ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க ஸ்வீட் கார்ன் அப்புறம் இது பைனாப்பிள் பம்ப்கின் இதெல்லாம் நிறைய கொடுத்து அமைச்சிருக்காங்க ஓ பைனாப்பிள் ஃப்ரூட்ஸ் ஐயோ ஆனால் செம்ம எக்ஸைட்மெண்ட் எனக்கு ஆக்சுவலி ஏன்னா ஊர்லேருந்து யாராவது இப்படி வந்தே எவ்வளோ மாதம் ஆச்சு ஊர்லேருந்து வரும்போது இல்லை நம்ம போகும்போது இப்படியெல்லாம் வாங்கிட்டு போகிறது வழக்கம் தான் மேபி அதனாலயான்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய நாள் ஆச்சு இவ்வளோ ஸ்நாக்ஸ் அது ஊர்ல உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுற டைப் கிடையாது ஆனா நான் சொன்ன மாதிரி இதுல ஒரு சில ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முறுக்கு அப்புறம் அந்த சிப்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எக்ஸைட் ஆயிட்டேன் சரி உங்களுக்கு இதுல நான் காமிச்சதுல எது ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து ஒருவேளை இப்ப இதெல்லாம் கிடைக்காத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் மிஸ் பண்றீங்களா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளா படிக்கலாம் ஓகே கொஞ்ச நேரம் மூவி பார்க்க போறேன் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டோம் சோ அந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 4:30 போலமா நம்ம திரும்ப போலவா அடுத்த ஒரு 4:30 போல நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஏதாவது ஸ்நாக் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பாப்பா இன்றைக்கி நான் வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லைன்னா நாளைக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனாலும் அவளை காசியை கண்ட்ரோல் பண்ண முடியல பரவாயில்ல வீடியோ எடுங்க நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கேன் அப்படி தானே செல்லும் என்ன சமைக்க போகிறீங்க காலிஃப்ளவர் குடியப்பா அப்பா சமைக்கிறதுனால நான் வந்து எதுவுமே டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி அடுப்பில் நிறைய வேலை இல்லாத மாதிரி ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் காலிஃப்ளவர் என்ன காலிஃப்ளவர் ரோஸ்ட் வந்து அவனில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் அதே ப்ரொசீஜரில் நீங்கள் கடைசியாக தவாலை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா சிம்பிளாக ஒரு பைனாப்பிள் கிரில்டு ரெசிபியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கிட்ஸ் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆன்டினா 13th ஸ்டாண்டர்டுங்கிற ஆன்டினா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஆன்டி எனக்கு 13 வயசு தான் ஆகுதுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் போட்டிருக்கீங்க ஸோ அந்த குட்டீஸ் எல்லாமே இன்னைக்கு குடியா பாப்பா என்ன சமைக்கிறா பாப்பா அக்கா வாட் எவர் சமைக்கிறாலோ அது வந்து நீங்கள் சமைச்சு எனக்கு வந்து கமெண்ட்டில் போடணும் ஆன்டி நான் இது செஞ்சேன் நல்லா இருந்துச்சு ஆர் உங்கள் ஃபீட்பேக் என்னவோ அதை வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போடணும் ஓகேவா குட்டீஸ் ரெடி ரெடி ஓகே சமைக்க போயிடலாம் இப்போ காலிஃப்ளவர் வேகிறதுக்கு தண்ணி பிடிச்சிக்கலாம் வெரி குட் நீயும் போச்சு அக்கா ஹெல்ப் பண்ணி
உனக்கு ஒரு ஹெல்ப்பா? நீ லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்களா உனக்கு ஒரு ஹெல்ப் எல்லாரும் யோ செல்லக்குட்டி எவ்வளவு அழகா கேக்குது பாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. உனக்கும் வேலை தரேன்னா முடிய குட்டி அதுல ஊத்து செல்லும் ஃபுல்லா இல்ல பாதி ஊத்து அதுல பாதி ஊத்து இப்ப தண்ணி சோடு பண்ணிக்கலாம் ஒரு காலிஃப்ளவர் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் திருக்கும் செல்லும் அந்த ஃப்ளோரன்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 1.5 minutes இருந்தால் போதும் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது இப்போ அது வேகிற டைமில் பைனாப்பிளும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான் இப்போ இதை எடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு நான் வந்து ட்ரேயில் வந்து பேக்கிங் ட்ரேலேயே வந்து போட்டுக்கிறேன் ஆக்சுவலி இந்த பைனாப்பிள் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மொரோவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வேலை தெரியலனா இந்த இதுவும் கண்டிப்பாக எடுக்கணும் இல்லைனா நாக்கு வந்து ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது ஒன்றுனா நோண்டி எடுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம் சில ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் என்னென்னா இப்படி இந்த இதுவில் வந்து கட் பண்ணிப்பாங்க கட் பண்ணும்போது அது ஒரு ஷேப்பாகவும் கிடைக்கும் ஆனால் என்னென்னா நிறைய வேஸ்ட் ஆகிடுமோனு எனக்கு எப்போவுமே ஃபீல் இருக்கும் ஆனால் ஆன்லைனில் பார்த்துருக்கேன் இதுக்குனே ஒரு டூல் இருக்குதுன்னு இப்படி இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு டூல் நான் பார்த்துருக்கேன் ஒரு வேளை நான் ஃப்யூச்சரில் அது வாங்கினேன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டிப் தெரியும் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு டிப் தெரியும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மசாலா வந்து மாமி போட சொன்னேன் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் போடுச்சுல ஒரு ஸ்பூன் அப்படியே தூவி போடு எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆ திண்டு திட்டுக்கு அதை கண்ணில் விழுந்துடும் திண்டு கீழே கொட்டாமல் போடுச்சிடலாம் ஓகே நான் வந்து இன்றைக்கி இந்த ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணுறேன் இது வந்து இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ரொம்ப முன்னாடி கேயா பிராண்டோட ஆவாதி கடாய் வெஜ் அப்படின்னு இதில் எல்லாமே இருக்கும் ஆல்மோஸ்ட் உப்பு மட்டும் நம்ம சேர்க்கணும் இதில் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்லி அப்புறம் மிளகாய் அப்புறம் ஜீரகம் பிளாக் பெப்பர் அது மாதிரி தான் இருக்குது ஸோ ஒருவேளை இது உங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா மிளகாய்த்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா அதுக்கப்புறமா சாட் மசாலா இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும் ரோஸ்ட் பண்ணும்போது இப்போ இதில் வந்து உப்பு அப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கிரில்டு பைனாப்பிளுக்கு நான் ஒரு 4 ஸ்லைஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கேன் லைட்டாக உப்பு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மாதிரி மிக்சட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு உப்பு புளிப்பு இனிப்பு காரம் அது எல்லாமே சேர்ந்துருக்கும் இதில் காரத்துக்கு இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம் அப்புறம் சாட் மசாலா கொஞ்சம் அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது எதுக்குன்னா லைட்டாக இனிப்பு கொடுக்கும் ப்ளஸ் உங்களுக்கு நல்லா கேரமலைஸ் ஆகும் அதுக்காக கொஞ்சமாக போதும் நல்லா ரப் பண்ணிவிட்டு அடுத்த சைடும் இதே மசாலா சேர்த்துக்கோங்க சர்க்கரை அந்த க்ளவுஸ் மாட்டிக்கோச்சு எனக்கு கையில் இது ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஒரு 1 minute ஆன் ஈச் சைட் வந்து நம்ம க்ரில் பண்ண போகிறோம் இதை இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவர் வந்து அவனுக்குள்ளே வச்சிடலாம் ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 25 மினிட்ஸ் ஆகும் ஆ போதும் வச்சுருங்க ஆ
இப்போ ஒரு தவா வச்சிருக்கேன் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே வந்து பைனாப்பிள் ப்ளேஸ் பண்ணிடுங்க நல்ல சூடா இருக்கணும் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு 1 நிமிட் ஆயிடுச்சு திருப்பிக்கிறேன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு few செகண்ட்ஸ் மட்டும் இருக்கட்டும் இது ஆக்சுவலி பார்பிக்யூ மேஷன்ல கொடுப்பாங்க கிரில்ட் பைனாப்பிள் சூப்பரா இருக்கும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிட்டேன் ரெடி ஆயிடுச்சு இது நீங்க வீட்ல வந்து பார்பிக்யூ நைட் இல்ல ஏதாவது நம்ம அன்னைக்கு டெரஸ் கார்டன்ல சமைச்சோம்ல அது மாதிரி எல்லாம் பண்ணும்போது டெரஸ் கார்டன்ல இல்ல மாடியில சமைச்சோம்ல அது மாதிரி எல்லாம் செய்யும்போது இது வந்து நீங்க ட்ரை பண்ணா சூப்பரா டிஃபரண்டா இருக்கும் So, grilled pineapple ready aayiruchu. Actually, Gudiya vandu first time taste panna pora. So, avar review sonna dhaan correct ah irukum na guess pandra. Adhanaala paapa idu saapttu eppadi irukku, enna taste la varudhu nu sollom. Okay? Okay. Kaarama irukku. Juice varudhu. Adutha paapa? डिन्नर सापिटो பெரியம்மா தான் ஊட்டி விட்டுட்டு இருக்கல்ல செல்லம் கர்மா நல்லர்க்கா நல்லியா நல்லர்க்கா சோ டிண்டு அப்ரூவ் பண்ணியாச்சு குடியாவும் அப்ரூவ் பண்ணியாச்சு சோ கண்டிப்பா குட்டீஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ஆன்ட்டி சொன்னா ஓகேவா நைஸ் இருக்கு நான் ஆன்ட்டி குட்டீஸ்க்குலாம் ஆன்ட்டி சரி பை குட் நைட் சொல்லிடு எல்லாருக்கும் பை குட் நைட் நான் தூங்க போறே சொல்ல டாலி பாஸ்கோனுக்கு என்ன gift கொடுத்துச்சு நேத்திக்கு ஸ்லைம் ஸ்லைம் என்ன கலர்ல உனக்கு அக்காக்கும் green purple அக்காக்கு blue white white ஆமா சோ குட்டீஸ் எல்லாம் சீக்கிரம் தூங்குனீங்கனா உங்களுக்கு வந்து gift கிடைக்கும் இல்ல சொல்லு செல்ல நாங்க சீக்கிரம் தூங்குனமா gift கிடைக்கும் ஆமா சரி காலிஃப்ளவர் ரெடி ஆனதோ நாங்க உங்களுக்கு வந்து காட்றோம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு எடுத்துறலாம் நல்ல வாசனை எவ்வளவு அழகா ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க வெளியில வந்து நல்ல ஒரு மாதிரி நல்ல கிறிஸ்பியா இருக்கும் நல்ல வெந்திருச்சு சூப்பரா ரெடி ஆயிருக்கு மேபி கலர்ஃபுல்லா இல்லையே அப்படினு யோசிக்காதீங்க ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும் கலர் போடுவோம் மாஞ்சா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் காரமா இருக்காது கரெக்டா இருக்கும் டேஸ்ட் டெஸ்ட்க்கு நம்ம குடியா ரெடி ஆயாச்சு குடியா நீ செஞ்சது எப்படி இருக்கும் செல்லம் சரியா சாப்பிட்டு பார்த்தா சரி சாப்பிட்டு கரெக்டா சொல்லுங்க சூடு ஆக்சுவலி காரமா தான் இருக்கு பார்க்க தான் கலர் இல்ல பட் காரமா இருக்கு இது அப்படியே ஒரு ஸ்நாக் மாதிரியே சாப்பிடலாம் இல்ல நீங்க சாதத்துக்கு சைடு டிஷா கூட வச்சு சாப்பிடலாம் ட்ரஸ்ட் பண்ணி இது நீங்க சமைச்சு பாருங்க செம்ம டேஸ்ட் ஒருவேளை இந்த மசாலா கிடைக்குதுனா இது வச்சு ட்ரை பண்ணுங்க இல்லனாலும் மத்த இதுவெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க பெப்பர் பொடி காரத்துக்கு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க ரோஸ்ட் பண்ணிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கு நம்ம பொரியல விட இது எனக்கு எதுமோ ரொம்ப பிடிச்சிருக்கு கரெக்ட்டா வெந்திருக்கு ரொம்ப சொதசொதன்னு இல்ல சாஃப்ட்டா இல்ல ஒரு மாதிரி கிரஞ்சியா சூப்பரா இருக்கு பாப்பா எப்படி இருக்கு நல்லா நீ யோசிக்கிறத பார்த்தா அவ்ளோ பிடிக்கலையா என்ன பாப்பா சொல்லு நல்லா இருக்கு நல்லா இருக்கா एक्चुअली நல்லா தான் இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க
டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணும்போது ஒரு அஞ்சு டிப்ஸோட நான் உங்களை பார்க்குறேன். இப்போ டின்னர் எல்லாம் சாப்பிட்டாச்சு, ஃபுல்லாக க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி சில பேர் கேட்டிருந்தீங்க எப்படி காக்ரோச் வராமல் பார்த்துக்கிறீங்க, கிச்சன் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டச் வுட், இது வரைக்கும் காக்ரோச் இல்லை, என்ன சொல்ல அது ஃபார்ச்சுனேட்லி வரல. பட் நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, பட் மேபி இதை நீங்கள் ஆன் டெய்லி பேசிஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா காக்ரோச் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே நீங்கள் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரே வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளோரும் வந்து நல்லா பெருக்கிடுவேன். ஏன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா காக்ரோச் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காக்ரோச் வந்து அந்த சாப்பாடு சாப்பிட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு சிங்க்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா அதுவும் அப்படி தான், இப்போ பாத்திரம் என்றைக்காவது நம்ம லேசியாக டயர்டாக இருப்போம், பட் அது பரவாயில்ல. என்ன சொல்கிறது, இப்போ வாரத்தில் ஒரு நாள் முடியல நம்ம போட்டுட்டோம்னா பரவாயில்ல, கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. பட் நம்மளால் முடிஞ்சளவு டெய்லி வந்து பாத்திரம் அன்னைக்கு நைட்டே கழுவிட்டு சிங்க்கை க்ளீன் பண்ணிட்டோன்னா அப்போ ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே ஸ்டே ஆகாது. ஸோ அது ஒரு டிப் உங்களுக்கு. அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த காக்ரோச் ஸ்ப்ரே இருக்கும்ல, நீங்கள் எந்த எது வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நான் வந்து யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று, ஹிட்டும் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் 3 days once வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறமா கடைசியாக குப்பை வந்து உள்ளே வைக்காதீங்க முடிஞ்சளவு. நீங்கள் யூஸ் அதாவது காலையில் டைமில் உள்ளே வச்சு குப்பை போட்டாலும் நைட் அதை கட்டிட்டு வெளியில் பால்கனிலேயோ இல்லை வெளியில் வாசப்படிக்கு வெளியிலையோ எங்கே கம்ஃபர்டபுளோ அங்கே வச்சுருங்க, நெக்ஸ்ட் டே வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஏன்னா குப்பை இருக்கும்போது ஆப்வியஸ்லி அதை நிறைய ஃபுட் வேஸ்ட்லாம் போட்டிருப்போம், அது வந்து காக்ரோச் அட்ராக்ட் ஆகிறக்கு சான்ஸ். கடைசியாக நான் எப்பவுமே வந்து எனக்கு அது ரொம்ப சூதிங்காக இருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் இல்லை கேண்டில், நம்ம டிஃப்யூசர் எது வேணும்னா உங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஆயில் போட்டு எசென்ஷியல் ஆயில் போட்டு டிஃப்யூசராக வைக்கலாம், இல்லை ஏதாவது சென்டட் கேண்டில் சேர்த்தலாம். அது வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கும், ப்ளஸ் வந்து ஏதாவது அன்வான்ட் குட்டி குட்டி பூச்சி அதெல்லாம் வராமல் கூட தடுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, வெளிச்சம் தேவை. நான் வந்து காமனாக நான் என்ன சொல்கிறேன்னா நைட் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து இது இருக்குது, நான் முடிஞ்சால் டெடிக்கேட்டட் வீடியோ போடுறேன். உங்களுக்கும் டிப்ஸ் ஏதாவது தெரியுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அது எஃபெக்டிவாக ஒர்க் ஆயிருக்குன்னா நம்ம அதை எல்லாத்தையும் கொலேட் பண்ணி முடிஞ்ச ஒரு வீடியோ போடுறேன், இல்லை கமெண்ட்ஸ் படிக்கிற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் பண்ணி காமிச்ச ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.